சொல்லுங்க டாக்டர். காயத்ரி, நேத்து கொண்டு வந்து அட்மிட் பண்ண அந்த குழந்தை விஷயத்துல நீங்களே முழுக்க இன்வால்வ் ஆகி அவங்கள முழுக்க முழுக்க அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே எதனால இப்படி ரியாக்ட் பண்றாங்க? இதுக்கு முக்கியமான ரீசனே லோன்லினஸ், அப்புறம் டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஒரு குழந்தை அரகண்டா பிஹேவ் பண்றதுக்கும் இதுக்கும் அப்படி என்ன டாக்டர் கனெக்ஷன் இருக்கு? இத பத்தி பேசினா நான் ஒரு பெரிய லெக்சர் எடுக்க வேண்டியிருக்கும். வேணும்னா நான் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், சொல்லுங்க. ஆக்சுவலாக இது பிளட்டில் வந்த டிசீஸ் கிடையாது, மொத்தத்தில் இந்த சொசைட்டியோட இம்பாக்டில் வந்த டிசீஸ் தான் இது. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் காயத்ரி. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் குழந்தைங்களோட அதிகபட்ச விளையாட்டே வீடியோ கேம் தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் குழந்தைங்க அதிகமாக பார்க்குற அனிமல்ஸ் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சேனல் தான். அதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? இன்னைக்கு வீட்டில் குழந்தைங்கிட்ட பேச வேண்டிய அப்பா அம்மாவில் பாதிக்கு மேலே செல்ஃபோன்லேயே பேசுறதுனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் இது. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பேச வேண்டிய மனுஷங்க எல்லாமே பேசாம போனதுதான், பேசாம இருக்கிற மிருகங்கள் கூட இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கான். அதனாலதான் குழந்தைங்க எல்லாருமே அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகுறது நேச்சர் தானே டாக்டர்? இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏதோ மெடிக்கல் காலேஜில் உட்கார்ந்து ஒரு கிளாஸ் எடுத்த ஃபீல் நீங்க பேசினப்ப எனக்கு கிடைக்குது. இது கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். மேபி டாக்டர். நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான சிச்சுவேஷன் அமையல. ஆனா இப்பதான் ஜஸ்ட் ஃப்ரீயா பேசுறதுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. சோ உங்களோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஃபேமிலி ஒரு சந்தோஷம்னா எனக்கு ஃபேமிலி மட்டும்தான் சந்தோஷம் டாக்டர். வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அது மத்த யாருக்கும் பொருந்ததோ இல்லையோ, எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். அப்பாவோட பிசினஸ் லாஸ் ஆனதுனால மொத்த ஃபேமிலியும் கிட்டத்தட்ட பெரிய மன உளைச்சல்ல இருந்தோம். ஒரு கட்டத்துல அடிப்படை தேவைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னோட கனவு டாக்டருக்கு படிக்கணுங்கிறது தான். ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப வறுமையில இருந்ததுனால நர்சிங் ட்ரை பண்ணேன். இதை படிச்சு முடிச்சதே என்னோட பெரிய லக்குன்னு தான் சொல்லணும். அப்பா அம்மாவை தவிர சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா யாருமே இல்லை. வீட்டில் அதுவும் குடும்பத்தில் மூத்த பொண்ணா பிறந்தா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து குடும்ப சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாம ஒரு பலியாடு மாதிரி இருக்கிறது நான் தான் டாக்டர். என் குடும்பத்தில் நான் தான் மூத்த பொண்ணு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அப்பா இப்ப சின்னதா டீ சப்ளை பண்ணிட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப சம்பாதிக்கிறது தான் என்னோட ஃபேமிலிக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஓ, சரி, ஓகே. இந்த டாபிக் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு, சோ டாபிக்க சேஞ்ச் பண்ணலாம். காயத்ரி, எனக்கு எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அத பத்தி நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல டாக்டர். வரக்கூடியவன் கேரக்டர் சரியில்லைன்னா என்னோட மொத்த குடும்பமும் ஒன்னும் இல்லாம போயிடும். இத்தனை நாளும் எனக்காக வாழ்ந்த என் அம்மா அப்பாவுக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்த அந்த குடும்பத்துக்காக நான் அவங்க கூடவே வாழ்ந்தா போதுங்கிற மைண்ட் செட்ல மட்டும்தான் இப்ப நான் இருக்கேன் டாக்டர். டோன்ட் ஃபீல் காயத்ரி, ஸ்வீட்டாவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தகட்டிடும். ஸ்வீட்டுக்கு நடுவுல அப்பப்ப கொஞ்சம் ஸ்பைசியா பேலன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்டாதான் நம்மளால லைஃப பேலன்ஸ் பண்ண முடியும். லைஃப் கிட்டத்தட்ட அப்படிதான், கண்டினியூவா நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து பாசிட்டிவா ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல நல்லதா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு வெல்விஷரா நான் எப்பவும் லைஃப் லாங் நான் உங்க கூட இருப்பேன். ரீசன்ட் டேஸ்ல எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ரிலீஃபே நான் உங்க கூட இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது தான் டாக்டர். நீங்க பேசின வார்த்தைகள் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு டாக்டர். Thank you so much. It's okay. நீங்க போய் உங்க டியூட்டி பாருங்க. ஓகே டாக்டர். ஓகே.